ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 27ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 11ஆம் நாள் நவமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 12 மணி முதல் 12:45 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், தனுசில் கேது குரு சனி. மேஷராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு அமைதியாக இருந்தால் இந்த சந்திராஷ்டமத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, மனதில் இனம் புரியாத பயம் மற்றும் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் மந்த நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். சினம் கொண்ட பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல விதமாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவலைகள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு நல்ல நாள். மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கின்றது. ரிஷபராசி அன்பர்களே, பொருள் வரவால் சேமிப்புகள் உயரும். புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். பணியில் மேன்மைக்கான செயல்களை செய்து மனம் மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் அவங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். விவசாயம் தொடர்பான புதுவிதமான ஆலோசனைகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். உடைமைகளில் கவனம் வேண்டும் உங்கள் பொருட்களில். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். நீண்ட நாள் நண்பர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய நபர்களால் அனுகூலம் உண்டாகும். மனதில் புதுவிதமான எண்ணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். நெருங்கிய நண்பர்களிடம் பேசும்போது கவனம் வேண்டும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கன்னியாராசி அன்பர்களே, செய்யும் செயல்களில் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். புதிய மனை வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். புத்திரர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வெளியிடங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே,
இளைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாய் வழி உறவினர்களின் ஆதரவினால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வர்த்தக பணிகள் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் தோன்றும், தேவையற்ற விஷயங்களை பேசுவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வருமே தவிர நன்மைகள் நடக்காது, சாதுரியமாக நடந்து கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த பணிகள் காலதாமதமாக முடியும், புதிய பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாய் வழி உறவுகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக தென்படுகிறது. தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும், நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குறைந்து சுமூகமான நிலை உண்டாகும், சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். இவ்வளவு நாள் தனுசு ராசிக்காரர்கள் விட்ட பணம் எல்லாம் திரும்பி உங்களுக்கு லாபமாக பல வழிகளிலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். அதால் நீங்கள் நடந்ததை எண்ணி இப்பொழுது வருத்தப்படுவதில் ஒன்றுமாக போவதில்லை, நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, பதவி உயர்விற்கான சூழல் உண்டாகும், திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும், தெய்வ பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் மன தெளிவு ஏற்படும், உணவு தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படும். மகர ராசிக்காரர்கள், இப்போது சனி பகவான் மாறப்போகிறார், அதனால் கொஞ்சம் இந்த வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், 99% ஒரு சின்ன கீரலாவது காலில் விடும். கும்பராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த பயம் நீங்கும், வாழ்க்கை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும், வாகனங்களில் உள்ள பழுதுகளை சரி செய்வீர்கள், அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் எப்படியும் அவரவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் லாஸ் காட்டுவார், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது. நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மளுடைய புத்தி அதை செயல்பட விடாது, தெய்வ வழிபாடு தான் அந்த லாஸை, ஒரு 10 லட்சம் லாஸ் ஆகுதுன்னா ஒரு 5 லட்சம் லாஸ் ஆகிற மாதிரி குறைப்பாங்க, அது பார்த்துக்குங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, வேளாண்மை தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும், பதவியில் மாற்றம் மற்றும் வருமான உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும், வீட்டில் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும், எதிர்பாராத தன வரவு கிடைக்கும், உத்தியோகம் தொடர்பான முக்கிய முடிவுகளில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. மீனராசிக்காரர்கள் முருகர் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. வணக்கம்.